பெண் குழந்தை வேணும், நமக்கு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய தேவை. குழந்தை பாக்கியம் இருக்கணும் வேணுன்றவங்களும் இதை செய்யலாம். குறிப்பாக பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை, இந்த நவராத்திரி பரிகாரம்னு சொல்லணும், இதை வெறும் பரிகாரம், நவராத்திரி பரிகாரத்தை செய்யணும். பெண் குழந்தைன்னா வெறும் பெண் குழந்தை இல்லை, முப்பெரும் சக்தி தேவியரே பிறப்பாங்க. முப்பெரும் சக்தி தேவியர்னு யார்? நம்ம குழந்தை தான். ஆனால் தெய்வ அனுக்கிரகம் பெற்ற குழந்தைன்னு சொல்லுவாங்க. இது அப்பேற்பட்ட சக்தி உடைய குழந்தையாக பிறக்கும் சக்தியே, முப்பெரும் சக்தியே பிறக்கும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெண் குழந்தை வேணும், நமக்கு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய தேவை. குழந்தை பாக்கியம் இருக்கணும் வேணுன்றவங்களும் இதை செய்யலாம். குறிப்பாக பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை, இந்த நவராத்திரி பரிகாரம்னு சொல்லணும், இதை வெறும் பரிகாரம், நவராத்திரி பரிகாரத்தை செய்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நாம் வெளியில் வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் கோயிலுக்கோ அல்லது வெளியில் போகிறீங்க அப்படின்னா, வீட்டில் பெரியவர்களோ குழந்தைங்களையோ விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு போங்க. உதாரணத்துக்கு இப்போ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு சாப்பாடை சரியாக போடாமல், இல்லை குழந்தைகளுக்கு சரியான கவனிப்பு இல்லாமல் கொட கடன் போயிட்டு கோயிலில் போய் விளக்கேற்றிட்டு வந்துடலாம், மணியாக போயிச்சு அப்படின்லாம் போகாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களையோ அல்லது குழந்தைகளையோ நீங்கள் திருப்திப்படுத்திட்டு போனால் தான் அங்கே இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும், அருள் கிடைக்கும். இவங்களை சங்கடப்படுத்திட்டு போய் நீங்கள் ஒரு விளக்கேற்றுறதுனாலையோ ஒரு பூஜை பண்ணுறதுனாலையோ எந்த ஒரு பெரிய பலனையும் கிடைக்காது. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைய பெரியவர்களை திருப்திப்படுத்திடுங்க, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருவோம். நவராத்திரி விரத பூஜையில் புத்திரபாக்கியம். இந்த நவராத்திரிக்கும் புத்திரபாக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நிறையவே இருக்குது. நவராத்திரி விரதம் இருந்து, அந்த 9 நாள் விரதம் இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும். அதாவது பெண் குழந்தைனா வெறும் பெண் குழந்தை இல்லை, முப்பெரும் சக்தி தேவியரே பிறப்பாங்க. முப்பெரும் சக்தி தேவியர்னா யார்? நமக்கு சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி தேவி, இவங்க மூணு பேரும் முப்பெரும் சக்தின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ஒரு சக்தியை யோசிச்சு பாருங்கள், ஒரு சக்தி பயங்கர பணம் பொருளை கொடுக்குதும், இன்னொரு சக்தி பலத்தை கொடுக்கக்கூடிய சக்தி, இன்னொன்று கல்வி அறிவு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. மூணு சக்தியும் ஒன்றாக இணைந்தால் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு குழந்தை நமக்கு வேணும்னா நவராத்திரி விரதம் இருக்கணும். நவராத்திரி விரதம், நவராத்திரி ஆரம்பிக்குது இல்லையா, அன்னையில் இருந்து உங்களுக்கு நவராத்திரி விரதமாக நீங்கள் வீட்டில் விரத காலங்கள் புலாலெலாம் உண்ணாமல் சுத்தபத்தமாக இருந்து காலையில் குளித்து கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு தர்ம காரியங்கள் செய்துட்டு வீட்டில் விளக்கேற்றி அந்த பெட்டெல்லாம் படுக்காமல் வெறும் திரையில் நமக்கு ரொம்ப குறைச்சாதான் சௌகரிய குறைச்சலாக படுத்து தீட்டெல்லாம் இல்லாமல் இருந்து கரெக்டாக கவனமாக நம்ம அதை வேலைக்கு போகிறவங்களாம் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் 100 முறை உடம்பு குளிச்சுக்கிறது நல்லது. அப்படி குளிச்சுட்டு விரதம் இருக்கணும். விரதம் இருந்து அந்த நவராத்திரி முடிஞ்சு விஜயதசமின்னு ஒரு நாள் வரும், தசமி திதி அன்னைக்கு தசமி வரும். அன்றைக்கு இரவு அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும், நல்ல நேரங்கள்லாம் நைட்டு எல்லாம் தேர்ந்தெடுத்து அன்றைக்கிரவு கணவன் மனைவி ஒன்றாக இணைந்தால் அதில் பெண் குழந்தை ஜனனமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆண் குழந்தை இருக்குது எனக்கு பெண் வேணுங்கிறதும் செய்யலாம், புத்திரபாக்கியமே இல்லைன்றவங்களும் செய்யலாம், எந்த குழந்தை பிறந்தா என்ன, எல்லாம் நல்ல குழந்தை தானே நமக்கு, அப்படி போகலாம். அதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, தவம் இருந்து பெற்றுக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க, தவமாக தவம் இருந்து பெற்ற பிள்ளைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தவமாக தவம் இருந்து, அதாவது இந்த நவராத்திரி காலத்தில் யார் விரதம் இருந்து பிள்ளை பெற்றுக்கிட்டாலும் அவர்கள் தவம் இருந்து பிறந்த குழந்தையாக மாறிடுவாங்க, அது தெய்வ குழந்தை. நம்ம குழந்தை தான், ஆனால் தெய்வ அனுக்கிரகம் பெற்ற குழந்தைன்னு சொல்லுவாங்க. இது அப்பேற்பட்ட சக்தி உடைய குழந்தையாக பிறக்கும் சக்தியே, முப்பெரும் சக்தியே பிறக்கும். இந்த 9 நாள் விரதம் இருந்துக்கணும். அடுத்தது அந்த தசமி விஜயதசமி அன்னைக்கு நமக்கு வந்து ஒரு அமைப்பு, ஒரு நைட்டில் நல்ல நேரங்களில் அந்த நேரங்காலங்களெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். கவனித்து அதில் நம்ம வந்து ஒரு கணவன் மனைவி ஒன்றாக இணைந்தால் அந்த புத்திரபாக்கியத்தை பலப்படுத்தும், அம்பாலே பிறப்பா அப்படின்னு சம்பிரதாயத்தில் இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்பிக்கையுடன், அதாவது அபார நம்பிக்கை வேணும், சும்மா ஒன்று நான் சொல்லிட்டேன்னா செய்யக்கூடாது, மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கணும். அந்த மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த 9 நாள் விரத காலத்தில் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கூடாது, தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் போகக்கூடாது. விரத காலம்னா விரத காலமாகவே இருக்கணும், மகிழ்ச்சி அதிகமாக இருக்கணும். ஆனால் நான் இந்த விரத காலத்தில் ஒன்று சேருதல் இருக்கக்கூடாது, அந்த மகிழ்ச்சி இருக்கணும். நல்ல நல்ல சாப்பாடு, நல்ல சந்தோஷங்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும். விரதெல்லாம் முடிஞ்சு தசமியில் நம்ம சொன்னபடி ஒரு முதலுறவுக்கு தேவையான விஷயங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாவனை முறையில் கணவன் மனைவி ஒன்றிணைந்தால் மாதிரி ஒரு புத்திரம் குழந்தை, பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்றது அது உண்மையும் கூட. இதை
சில வரலாற்று நம்மளுடைய இந்த செவி வழி கதைகள்லாம் இதை சொல்லுது. இது பெரியவங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க பாருங்க, ஆமாம் நவராத்திரி விரதம் இருந்து பிறந்த குழந்தைவ, அதனால் அம்பாள் பேரை வைப்பாங்க. அந்த மூணு சாமியோடைய பேரெல்லாம் அப்போல்லாம் அந்த அம்பாள் பேரை வைக்கிறதுலாம் இதுதான் காரணம். நவராத்திரி காலங்களில் விரதம் இருந்து பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் பெண் அந்த பெண் பேரை தான் வைப்பாங்க. ஆம்பளையை பிறந்துட்டாலும் லக்ஷ்மி நாராயணன் இந்த வந்து அந்த பெண்ணோட சக்தி இப்படியே கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தை தெய்வ குழந்தையாக நல்ல குழந்தையாகவும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சின்ன விஷயந்தான், இதை செய்து பாருங்கள். தசமி திதி ஏதாவது விஜயதசமி அன்னைக்கு ஒன்று கூடணும் அப்படிங்கிறது வருது. இதை வந்து ஒன்றும் பெரிய செலவு ரொம்ப கஷ்டம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஒரு 9 நாள் விரதம், புலால் உண்ணாமல் இருக்கணும், தேவையில்லாமல் டிவி பார்க்குறத குறைச்சிக்கணும், அதெல்லாம் பார்த்துன்னு அழுது உட்காண்டிருக்கக்கூடாது. கணவன் மனைவி எந்த நேரமும் சந்தோஷமாக இருக்கணும், வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சிரித்து பேசிக்கணும். கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிங்க, பண்ணிட்டு சிரித்து பேசிக்கிங்க, பேசிட்டு சண்டைகள்லாம் இல்லாமல் பார்த்துங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அந்த விரதம் ரொம்ப அருமையாக முடிஞ்சு விஜயதசமியில் ஒன்று கூடி உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு வாரிசு பெருகி அந்த வாரிசுக்கு ஒரு நல்ல பேர் வச்சு, ஆன்மீகமாக வாயில் நுழையாத பேர்லாம் வருது இப்போல்லாம், அதெல்லாம் இல்லாமல் நல்ல பேர் வச்சு அந்த குழந்தை இந்த நாட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு பயனுள்ள குழந்தையாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.